அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2024 செப்டம்பர் மாதத்தின் நல்ல நாட்கள், நல்ல காரியங்கள் செய்ய உகந்த நாட்கள், கலசம் வைக்க உகந்த நாட்கள், வாடகை வீடு மாற உகந்த நாட்களை இந்த ஆடியோவில் சொல்லப்போகின்றேன். ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வருகின்ற 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாம் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதியின் வழிபாட்டு முறைகளை சொல்லித்தர இருக்கின்றோம். கலசம் வைக்காமல் தோரண கணபதியை வீட்டில் எளிமையான முறையில் எப்படி வணங்க வேண்டும், தோரண கணபதியின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும், கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் தோரண கணபதியின் மூலமந்திரம் என்ன, இது போன்ற அற்புதமான விஷயங்களை 11 பாடங்களாக விநாயகர் சதுர்த்தி அன்று நடத்த உள்ளேன். விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். 2024 செப்டம்பர் மாதம் உங்கள் வீட்டில் கலசம் வைக்க அல்லது வைத்த கலசத்தை மாற்ற உகந்த தேதிகள் எழுதி கொள்ளுங்கள். செப்டம்பர் 1, 5, 6, 8, 9, 14, 15, 16, 17, 21, 22, 23, 28, 30 ஆகிய தேதிகள் வீட்டில் கலசம் வைக்க ஏற்ற தேதிகள். வாடகை வீடு மாற செப்டம்பர் மாதம் நல்ல நாட்கள். செப்டம்பர் 1, 5, 6, 8, 9, 15, 16 ஆகிய தேதிகள் வாடகை வீடு மாற சிறந்த தேதிகளாக, சிறந்த நாட்களாக இருக்கின்றது. தங்க நகை வாங்க, வண்டி வாகனங்கள் வாங்க, கிரயம் செய்ய, வேறு எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த நல்ல காரியங்கள் செய்ய உகந்த தேதிகள் செப்டம்பர் மாதத்தில் 1, 5, 6, 8, 9, 14, 15, 16, 17, 21, 22, 23, 28, 30 ஆகிய நாட்கள் மிக சிறந்த நாட்களாக, யோகம் தரும் நாட்களாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அன்பானவர்களே, ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதில் கொடுங்க. நீங்கள் எந்த தெய்வத்தின் வழிபாடுகளையும் பூஜைகளையும் விரும்பி செய்வீர்கள்? அதாவது எல்லா தெய்வத்தோட பூஜையும் தான் நம்ம செய்கிறோம், இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா? குலதெய்வம் அல்ல, இஷ்ட தெய்வம். உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா? அந்த இஷ்ட தெய்வத்தின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எதற்காகனு சொன்னால், அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகளை நமது சேனலில் பதிவிடலாம் என்று தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எது என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.